हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनकी नम क्लास साइकोलॉजी और इंपॉर्टेंट क्वेश्चंस पार्ट थ्री पाकपो फर्स्ट वन हॉबीज और डैश इंटरेस्ट हॉबीज और डैश इंटरेस्ट अदा आर्व अभी केल्वि ऑप्शन पर मोटिवेटेड उंदुदल सेकंड ऑप्शन इनबॉर्न अदा उड़न पिरंद सी अक्यर्ड पेरपट्ट डी फंक्शनल सेयल्पाट्टु नम्मुडैय पोळुदुपोक्कुकल एंद वगैयान आर्वम अप्पडिनु पार्त्तींगन्ना आंसर्स अक्यर्ड पेरपट्ट आर्वम आगुम सेकंड अर्नॉल्ड गेसल इज एन अमेरिकन डैश अर्नॉल्ड गेसल इज एन अमेरिकन डैश अर्नॉल्ड गेसल एन्बवर ओर अमेरिक्क என்ன உளவியல் ஆவார் அனிமல் சைக்காலஜிஸ்ட் விலங்கு உளவியலாளர் ஹியூமன் சைக்காலஜிஸ்ட் மானிட உளவியலாளர் சைல்ட் சைக்காலஜிஸ்ட் குழந்தை உளவியலாளர் எக்ஸ்பிரிமெண்ட் சைக்காலஜிஸ்ட் பரிசோதனை உளவியலாளர் இதில் அவர் எந்த வகை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா த ஆன்சர் இஸ் சைல்ட் சைக்காலஜிஸ்ட் குழந்தை உளவியலாளர் அர்னால்டு கெஸல் இஸ் அன் அமெரிக்க சைல்ட் சைக்காலஜிஸ்ட் Next question, dash expressions are modified by learning. Dash expressions are modified by learning. அதாவது வெளிப்பாடுகள் எந்த கற்றல் மூலம் மாற்றி அமைக்கப்படுகின்றன வெளிப்பாடுகள் எந்த கற்றல் மூலம் மாற்றி அமைக்கப்படுகின்றன ஆப்ஷன் ஏ நேச்சுரல் இயற்கை பி ஃபேஷியல் முகபாவம் C. Emotional, உணர்ச்சி D. Energy, ஆற்றல் The right answer is C. Emotional, உணர்ச்சி Next question. Dash means the direction of emotional energy into useful and socially approved channels of expression. Dash means the direction of emotional energy into useful and socially approved channels of expression. அதாவது எந்த உணர்வு அது என்பது உணர்வுபூர்வமான ஆற்றலை பயனுள்ள மற்றும் சமூக ரீதியால் அங்கீகரிக்கப்பட்ட வெளிப்பாட்டு வழிகளில் கொண்டு செல்லும் நிலையை குறிக்கிறது. டாஷ் என்பது உணர்வுபூர்வமான ஆற்றலை பயனுள்ள மற்றும் சமூக ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட வெளிப்பாட்டு வழிகளை கொண்டு செல்லும் நிலையை குறிக்கிறது ஏ ஆப்ஷன்ஸ் எமோஷனல் பேலன்ஸ் உணர்வு சமநிலை உணர்வு சமநிலை அடுத்தது பாருங்க எமோஷனல் டெவலப்மெண்ட் உணர்வு பூர்வமான வளர்ச்சி எமோஷனல் கண்ட்ரோல் உணர்வு பூர்வமான கட்டுப்பாடு எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் கல்வி அபிவிருத்தி ஸோ இதில் எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டானதுன்னு கேட்குறாங்க த ஆப்ஷன் இஸ் சி எமோஷ்னல் கண்ட்ரோல் உணர்வு பூர்வமான கட்டுப்பாடு நெக்ஸ்ட் ஒன் கோல்பர்க்ஸ் ஃபர்ஸ்ட் டிஃபைன்ட் மோரல் டெவலப்மெண்ட் ஆஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இஸ் கோல்பர்க் ஃபர்ஸ்ட் டிஃபைன்ட் மோர் டெவலப்மெண்ட் ஆஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இஸ் டேஷ் கோல்பெர்க் முதலில் ஒழுக்க வளர்ச்சியை ஒரு தனி நபரின் டேஷ் வளர்ச்சி என்று வரையறுத்தார் கோல்பெர்க் முதலில் ஒழுக்க வளர்ச்சியை ஒரு தனி நபரின் டேஷ் வளர்ச்சி என்று வரையறுத்தார் ஏ பாருங்க சென்ஸ் ஆஃப் இன்ட்யூஷன் உள்ளுணர் உணர்வு பி சென்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி முதிர் உணர்வு C. Sense of values, மதிப்புக்களின் உணர்வு Sense of justice, நீதி உணர்வு The answer is D. Sense of justice, நீதி உணர்வு Next, McDougall discovered dash basic instincts. McDougall discovered dash basic instincts. மெக்டூக்கல் டேஷ் அடிப்படை உள் உணர்வுகளை கண்டுபிடித்தார் பேசிக் இன்ஸ்டிங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உள் உணர்வுகள்
ஸோ இதில் எத்தனை வகையான அடிப்படை உள் உணர்வுகள் அப்படிங்கிறத மெக்டூகல் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன்ஸ் ஆர் 13, 12, 14 and 16. த ரைட் ஆன்சர் இஸ் சி 14. ஓகே, ஸோ மெக்டூகல் டிஸ்கவர்ட் 14 பேசிக் இன்ஸ்டன்சஸ். நெக்ஸ்ட் ஒன், லேர்னிங் கவர்ஸ் எவ்ரி மாடிஃபிகேஷன் இன் பிஹேவியர் டு மீட் த என்வரான்மெண்டல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஹூ செட் திஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்? லேர்னிங் கவர்ஸ் எவ்ரி மாடிஃபிகேஷன் இன் பிஹேவியர் டு மீட் த என்வரான்மெண்டல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஹூ செட் திஸ் ஸ்டேட்மெண்ட்? சுற்றுச்சூழல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நடத்தை மாற்றங்களை கற்றல் உள்ளடக்கியது. சுற்றுச்சூழல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நடத்தை மாற்றங்களை கற்றல் உள்ளடக்கியது. இந்த கூற்றை கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ கார்ட்னர் முர்ஃபே, ஆப்ஷன் பி ஹென்ரி பி ஸ்மித், சி உட்வர்ட், டி க்ரோக்ரோ. த ஆன்சர் இஸ் ஏ கார்ட்னர் முர்ஃபே. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் தியரிஸ் பிலாங்ஸ் டு பி த ஸ்கூல் ஆஃப் பிஹேவியரிசம். ஸ்கூல் ஆஃப் பிஹேவியரிசம். ஸோ எந்த கோட்பாடுகள் நடத்தைவாத பள்ளியை சேர்ந்தவை ஆகும்? ஸ்கூல் ஆஃப் பிஹேவியரிசம் அப்படிங்கிறது பாருங்க, நடத்தைவாத பள்ளி, ஸ்கூல் ஆஃப் பிஹேவியரிசம். ஏ காக்னேட்டிவ் அறிவாற்றல், பி ட்ரையல் அண்ட் எரர் சோதனை மற்றும் பிழை, சி லா ஆஃப் அனாலஜி ஒப்புமை விதி, டி கனெக்ஷனிஸ்ட் இணைப்புவாத விதி, இணைப்புவாத விதி. ஸோ த ஆன்சர் இஸ் கனெக்ஷனிஸ்ட், இணைப்புவாத விதி. ஸோ இந்த இணைப்புவாத விதி அப்படிங்கிறது என்னது? நடத்தைவாத பள்ளியை சேர்ந்தவை ஆகும். கனெக்ஷனிஸ்ட் தியரிஸ் பிலாங்ஸ் டு ஸ்கூல் ஆஃப் பிஹேவியரிசம். நெக்ஸ்ட், த லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆஃப் த காக்னே தியரி இஸ் டேஷ். த லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆஃப் த காக்னேஸ் தியரி இஸ் டேஷ். காக்னே கோட்பாட்டின் கற்றல் வெளிப்பாடுகளின் பொருள். காக்னே கோட்பாட்டின் கற்றல் வெளிப்பாடுகளின் பொருள். ஏ இன்டலெக்சுவல் ஸ்கில்ஸ், அறிவுசார் திறன்கள், பி லேட்டன்ட் லேர்னிங் உள்ளுரை கற்றல், சி லேர்னிங் அண்ட் ரெப்படேஷன் கற்றல் மற்றும் திரும்ப செய்தல். லேர்னிங் அண்ட் ரெப்படேஷன் கற்றல் மற்றும் திரும்ப செய்தல். டி லேர்னிங் பை டூயிங் செய்வதன் மூலம் கற்றல், செய்வதன் மூலம் கற்றல். ஸோ இதில் வந்து காக்னேவுடைய கோட்பாடு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இன்டலெக்சுவல் ஸ்கில்ஸ் அறிவுசார் திறன்கள், அறிவுசார் திறன்கள். த லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆஃப் காக்னே தியரி இஸ் இன்டலெக்சுவல் ஸ்கில்ஸ். நெக்ஸ்ட், இன்ஸ்பெர்மன்ஸ் டூ ஃபேக்டர் தியரி ரெஃபர்ஸ் டு டேஷ். இன்ஸ்பெர்மன்ஸ் டூ ஃபேக்டர் தியரி ஜி ரெஃபர்ஸ் டு டேஷ். ஸ்பெர்மனின் இரண்டு காரணி கோட்பாடில் ஜி என்பது எதை குறிக்கிறது? ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜென்ரல் ஃபேக்டர் பொது காரணி, ஜெனட்டிக் ஃபேக்டர் மரபு காரணி, ஜென்டல் ஃபேக்டர் மென்மையான காரணி, ஜீன் ஃபேக்டர் மரபணு காரணி. ஸோ ஜெனட்டிக் அப்படின்னா மரபு காரணி, ஜீன் ஃபேக்டர் அப்படின்னா மரபணு காரணி. ஓகேங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் ஏ ஜென்ரல் ஃபேக்டர் பொது காரணி. அப்போ ஸ்வர்மனுடைய டூ ஃபேக்டர்ஸ் தியரி இரட்டை கோட்பாடில் ஜி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபேக்டர் பொது காரணி. நெக்ஸ்ட், கில்ஃபர்ட் டெவலப் எ மாடல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபேக்டர் டேஷ். கில்ஃபர்ட் டெவலப் எ மாடல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபேக்டர் டேஷ். ஸோ எந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் கில்ஃபர்ட் ஒரு முன்மாதிரி நுண்ணறிவை உருவாக்கியுள்ளார்? எந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் கில்ஃபர்ட் ஒரு முன்மாதிரி நுண்ணறிவை உருவாக்கியுள்ளார்? ஏ எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச் பரிசோதனை ஆராய்ச்சி, பி ஆக்ஷன் ரிசர்ச் செயல் ஆராய்ச்சி, சி அனலிட்டிக்கல் ரிசர்ச் பகுப்பாய்வு ஆராய்ச்சி, டி லாங்கிட்யூடினல் ரிசர்ச் நீள்வெட்டு ஆராய்ச்சி. நீள்வெட்டு ஆராய்ச்சி லாங்கிட்யூடினல் ரிசர்ச்.
சோ த ரைட் ஆப்ஷன் இஸ் அனலிட்டிக்கல் ரிசர்ச், பகுப்பாய்வு ஆராய்ச்சி. சோ இப்ப கில்ஃபோர்ட் டெவலப் எ மாடல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபேக்டர் அனலிட்டிக்கல் ரிசர்ச். நெக்ஸ்ட் ஒன், creativity implies the production of a totally or partially novel identity. Who said this statement? Creativity implies the production of totally or partially the novel identity is said by. படைப்பாற்றல் என்பது முழுமையாகவோ அல்லது பகுதி அளவோ புதுமையான ஒரு அடையாளத்தை உருவாக்குவதை குறிக்கிறது. படைப்பாற்றல் என்பது முழுமையாகவோ அல்லது பகுதியாலவோ புதுமையான ஒரு அடையாளத்தை உருவாக்குவதை குறிக்கிறது. இந்த கூற்றை கூறியவர் யார்? டிரேவ்ஹல் பி பாருங்க, ஸ்டாக்னர் அண்ட் கர்வோஸ்கி. ஸ்டாக்னர் அண்ட் கர்வோஸ்கி. ஸ்பெர்மன் அண்ட் கெல்லி. ஸ்பெர்மன் அண்ட் கெல்லி. Fourth option, Bartlett and Miller. So the right option is B, Stagner and Karwoski. Next question. Dash in 1959 tried to perform the first experiment of span of attention. Dash in 1959 tried to perform this first experiment on the span of attention. 1959 கவன ஈர்ப்பு பற்றிய முதல் சோதனையை செய்ய முயன்றார். யார் அப்படின்னு கேட்கிறாங்க. முதல் செய்ய முயன்றவர் யார்? ஏ ஆப்ஷன் வில்லியம் ஹாமில்டன், செகண்ட் டம்பிலி, தேர்ட் ரோடி ஜெஜர், ஃபோர்த் சர்மா ஆரன் ஷர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. த ரைட் ஆன்சர் இஸ் ஏ, வில்லியம் ஹாமில்டன். So he was the first to perform the first experiment on the span of attention. Next one. The establishment of the Bureau of Psychology in Allahabad was the direct outcome of recommendations made by. The establishment of the Bureau of Psychology in Allahabad was the direct outcome of the recommendations made by Dash. அலகாபாத்தில் உளவியல் பணி இயக்கத்தை நிறுவியது எந்த கமிட்டி அளித்த பரிந்துரையாகும்? அலகாபாத்தில் உளவியல் பணியகத்தை நிறுவியது எந்த கமிட்டி அளித்த பரிந்துரையாகும்? ஏ ஆச்சாரியா நரேந்திர தேவ் கமிட்டி, பி முதலியார் கமிட்டி, முதலியார் கமிஷன், சி கோத்தாரி கமிஷன், டி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணஸ் கமிட்டி. டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி. த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ, ஆச்சாரியா நரேந்திர தேவ் கமிட்டி. ஆச்சாரியா நரேந்திர தேவ் குழு, இவங்களுடைய அந்த குழு அளித்த பரிந்துரையினால்தான் அலகாபாத்தில் இன்னைக்கு ஒரு உளவியல் பணியகம் இருக்கிறது. நெக்ஸ்ட், In Dash, all teacher training institute, aided and unaided, were brought under the control of DTRT. In Dash, all teacher training institute, aided and unaided, were brought under the control of DTERT. அதாவது எந்த வருடம் சரிங்களா, அனைத்து ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களும் உதவி பெறும் மற்றும் நிதியுதவி பெறாத நிறுவனங்களும் டிடிஆர்டியின் கீழ் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டன சரிங்களா. எந்த ஆண்டில் அனைத்து ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களும் உதவி பெறும் மற்றும் நிதி உதவி பெறாத நிறுவனங்களும் டிடிஆர்டியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டன? ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 1997, 1995, 1999, 2001. The right answer is C, 1999. Next, in psychology, this is termed as intelligence. In ancient India, our great rishis and sages named it. In psychology, this is termed as intelligence.
In ancient India, our great rishis and seers named it dash. அதாவது உளவியலில் இது பண்டைய இந்தியாவில் புலனாய்வு என்று அழைக்கப்படுகிறது. நமது பெரிய ரிஷிகள் மற்றும் தீர்க்க தரிசிகள் இதற்கு டேஷ் என்று பெயரிட்டனர். ஸோ புலனாய்வு அப்படின்னு அழைக்கிறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது யாரு, ரிஷிகள் மற்றும் தீர்க்க தரிசிகள், அவங்க என்ன பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். விஸ்டம், அதாவது ஞானம். இன்வெஸ்டிகேட்டர், புலன் விசாரணை. விவேகா, விவேகம். மென்டர், ஓகே, மென்டர். ஸோ இதுக்கு ரைட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவேகா, அதாவது விவேகம் அப்படின்னு சொல்றது, விவேகம். நெக்ஸ்ட், எ பாத்தி ரியாக்ஷன் ஹவ் பீன் ஸ்டடிட் பை டேஷ் த்ரூ தயர் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூஸ்ட்ரேஷன் ஆன் சில்ட்ரன்ஸ் பிளே பிஹேவியர். எ பாத்தி ரியாக்ஷன் ஹவ் பீன் ஸ்டடிட் பை டேஷ் த்ரூ தயர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூஸ்ட்ரேஷன் ஆன் சில்ட்ரன்ஸ் பிளே பிஹேவியர். குழந்தைகளின் விளையாட்டு நடத்தையில் விரக்தியின் பங்கு என்ற சோதனை மூலம் எதிர்வினையில் அக்கறையின்மை என்பது டேஷால் நடத்தப்பட்டது. அதனால் யாரால இப்ப இந்த மாதிரியான ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. குழந்தைகளின் விளையாட்டு நடத்தையில் விரக்தியின் பங்கு என்ற சோதனை மூலம் எதிர்வினையில் அக்கறையின்மை என்பது யாரால் நடத்தப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. பேங்கர், டெம்போ அண்ட் லெவின். பேங்கர், டெம்போ மற்றும் லெவின். மில்லர், பகல்ஸ்கி அண்ட் டெனிஸ். மில்லர், பகல்ஸ்கி அண்ட் டெனிஸ். கில்ஃபோர்ட், ஆல்ஃபோர்ட் அண்ட் கார்டன். கில்ஃபோர்ட், ஆல்ஃபோர்ட் அண்ட் கார்டன். லாஸ்ட் ஆப்ஷன், ஹர்லா, தாமஸ் அண்ட் அலெக்சாண்டர். ஹர்லா, தாமஸ் அண்ட் அலெக்சாண்டர். த ரைட் ஆப்ஷன் இஸ் பேங்கர், டெம்போ அண்ட் லெவின். ஏ ஆப்ஷன், பேங்கர், டெம்போ அண்ட் லெவின். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் ப்ரொவைட்ஸ் த ரா மெட்டீரியல் ஆர் த பொட்டான்சியலிட்டிஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். டேஷ் ப்ரொவைட்ஸ் த ரா மெட்டீரியல் ஆர் த பொட்டான்சியலிஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல். அதாவது டேஷ் என்பது மூலப்பொருள் அல்லது தனி நபரின் ஆற்றலை அளிக்கிறது. எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எது மூலப்பொருள் அல்லது தனி நபரின் ஆற்றலை அளிக்கிறது. ஏ என்வரன்மெண்ட், சூழ்நிலை. ஹெரிடிட்டி, மரபு. ஃபிசிக்கல் ஃபேக்டர், உடல் காரணி. சோஷியல் ஃபேக்டர், சமூக காரணி. ஸோ அப்போ ஒரு தனிநபருடைய ஆற்றல் அளிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பி ஆப்ஷன், ஹெரிடிட்டி, மரபு. ஓகே, ஹெரிடிட்டி, மரபு. அக்கார்டிங் டு ஐஸ்னக், தெர் ஆர் டேஷ் லெவல்ஸ் ஆஃப் பிஹேவியர் ஆர்கனைசேஷன். அக்கார்டிங் டு ஐஸ்னக், தெர் ஆர் டேஷ் லெவல்ஸ் ஆஃப் பிஹேவியர் ஆர்கனைசேஷன். ஐஸ்னக் கருத்துப்படி நடத்தை உயிர்களில் எத்தனை நிலைகள் உள்ளன? எய்ஸ்னக் கருத்தின்படி நடத்தை உயிரிகளில் எத்தனை நிலைகள் உள்ளன? ஆப்ஷன்ஸ் பாருங்க, 2, 3, 4, 6. த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 4. ஸோ அக்கார்டிங் டு ஐஸ்னக், தெர் ஆர் 4 லெவல்ஸ் ஆஃப் பிஹேவியர் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட், Chung divided all the human beings into basically two distinct types. Chung divided all the human beings into basically which two distinct types? The answers are, அதாவது Chung அனைத்து மனிதர்களையும் எந்த அடிப்படையில் இரண்டு வெவ்வேறு வகைகளாக பிரித்தார். ஸோ எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே அவர் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கார், ரெண்டு வெவ்வேறு வகைகளாக பிரிக்கிறார். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ராவர்ட், உள்முகம் மற்றும் புறமுகம். இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ராவர்ட், உள்முகம் மற்றும் புறமுகம். லேர்னிங் அப்ரோச் அண்ட் லேர்னர் அப்ரோச். லேர்னிங் அப்ரோச் அண்ட் லேர்னர் அப்ரோச். கற்றல் அணுகுமுறை மற்றும் கற்பவர் அணுகுமுறை. கற்றல் அணுகுமுறை மற்றும் கற்பவர் அணுகுமுறை.
சி ஆட்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூட் மனப்பான்மை மற்றும் நாட்டம் ஆட்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூட் மனப்பான்மை மற்றும் நாட்டம் நன் ஆஃப் த அபவ் ஸோ த ஆன்சர் இஸ் ஏ இன்ட்ராவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ராவர்ட் ஓகே ஸோ ஜாங் டிவைடட் ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ் இன்டூ பேசிக்லி டூ டிஸ்டிங்க் டைப்ஸ் ஆஸ் இன்ட்ராவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ராவர்ட் நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம் ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம் அதாவது நடத்தைவாதத்தின் தந்தை நடத்தைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஐஸ்னர் வாட்சன் எட்ஸ்ஆர் மட்டி ஆர் ஆல்போட் ஸோ இதில் யார் பார்த்தீங்க அப்படின்னா த ரைட் ஆன்சர் இஸ் பி வாட்சன் ஓகே பி வாட்சன் Next, the theory of achievement motivation was developed by Dash and his associates in 1951. The theory of achievement motivation was developed by Dash and his associates in 1951. சாதனை உந்துதல் கோட்பாடு சாதனை உந்துதல் கோட்பாடு டேஷ் மற்றும் அவரது சகாக்களால் 1951 உருவாக்கப்பட்டது த ஆன்சர்ஸ் பாருங்க மெக்லிலேண்ட் ஹாலோ இஎல் தோண்டை அண்ட் பெர்லி த ரைட் ஆன்சர் இஸ் மெக்லிலேண்ட் ஆப்ஷன் ஏ மெக்லிலேண்ட் ஸோ தியரி ஆஃப் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் சாதனை உந்துதல் கோட்பாடு அப்படிங்கிறது டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்லிலேண்ட் Next question, Dash devised the technique called thematic apperception test. Thematic apperception test. அதாவது யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகக்கருத்து சார் சோதனை மற்றும் நுட்பத்தை வகுத்தனர் ஓகே அகக்கருத்து சார் சோதனை அகக்கருத்து சார் சோதனை என்ற நுட்பத்தை வகுத்தனர் யார் கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ப்ரௌன் ஷேஎஸ் Next, B. Atkinson, J.W. Atkinson. C. Paranga Hall, J.F. Hall and Kurt Lewin. J.F. Hall and Kurt Lewin. D. Murray and Morgan. Murray and Morgan. The answer is Murray and Morgan. Okay. Next one. Biological motives originates from Organic needs such as dash. Biological motives originate from organic needs such as dash. உயிரியல் நோக்கங்கள் டேஷ் போன்ற கரிம தேவைகளிலிருந்து உருவாகின்றன. உயிரியல் நோக்கங்கள் டேஷ் போன்ற கரிம தேவைகளிலிருந்து உருவாகின்றன. ஏ பாருங்க எஸ்டீம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட் அதாவது மரியாதை சுயமயமாக்கல் மற்றும் சாதனை பி பார்த்தீங்கன்னா ஹங்கர் தர்ஸ்ட் அண்ட் செக்ஸ் பசி தாகம் மற்றும் பாலியல் சி வின்னர் ரிவார்ட்ஸ் அண்ட் ப்ரைசஸ் வெற்றி வெகுமதி மற்றும் பரிசு டி ஆப்ஷன் நன் ஆஃப் த அபவ் இவற்றில் எதுவும் இல்லை அப்போ பாருங்க உயரிய நோக்கங்கள் போன்ற டேஷ் கரிம வேத தேவைகளிலிருந்து உருவாகின்றன ஸோ அந்த பயாலஜிக்கல் மோட்டிவ்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் முதல்ல அடிப்படை தேவை தான் த ஆன்சர் இஸ் பி ஹங்கர் தேர்ஸ்ட் அண்ட் செக்ஸ் பசி தாகம் மற்றும் பாலியல் நெக்ஸ்ட் ஒன் த ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் வாஸ் டேஷ் த இனிஷியேட்டர் ஆஃப் த தியரி ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் த ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் டேஷ் வாஸ் The initiator of trial and error learning. அதாவது எந்த பிரபல உளவியல் நிபுணர் முயற்சி மற்றும் பிழைக்கற்றல் கோட்பாட்டின் தொடக்கமாக இருந்தார் எந்த பிரபல உளவியல் நிபுணர் முயற்சி மற்றும் பிழைக்கற்றல் கோட்பாட்டின் தொடக்கமாக இருந்தார் ஆப்ஷன்ஸ் ஆர் எட்வர்ட் எல் தோண்டாய் இவான் பாவ்லோ ஜான் வாட்சன் பிபி ஸ்கின்னர் The right answer is A. Edward L. Thorndike. So he was the famous psychologist to be the initiator of theory of trial and error learning.
Next. MLL means. MLL means. Minimum levels of learning, minimum logical of learning, minimum list of learning, minimum learner of learning. The right answer is A. Minimum levels of learning. MLL அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா minimum levels of learning. 27 பாருங்க. Evaluation in education insists on the following. Evaluation in education insists on the following. The answer is making test more reliable and valid. Making test more reliable and valid. Next one. Who said true learning is judicious forgetting? Who said true learning is judicious forgetting? Options are Watson, Atkinson, Adam and Angel. The right answer is Adam. Okay. Next one. Forgetting curve experiment was done by. Forgetting curve experiment was done by. அதாவது மரத்தல் வளைகோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தல் வளைகோடு அப்படிங்கிற ஆய்வகத்தை செய்தவர் யார்? எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் டன் பை பார்ட்லட், எப்பிங்காஸ், வாலாஸ், காக்னே. த ரைட் ஆன்சர் இஸ் எப்பிங்காஸ். லாஸ்ட் க்வெஸ்சன். ஹானஸ்டி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார். ஹானஸ்டி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட், கான்கிரீட் கான்செப்ட், காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட், சிம்பிள் கான்செப்ட். த ரைட் ஆன்சர் இஸ் abstract concept. Okay, honesty is an example of abstract concept. Okay friends, so psychology la idu varaikku nama moonu videos paathirukrom. Innum nariya videos ungalukaga kaathukitte irukku. Thodandhu nama channel la paathukitte irunga. Idu varaikku nama channel la subscribe pannadavanga marakkama subscribe pannidunga. Okay friends, thank you all.